தமிழ்நாடு அரசு விருது பெற்ற மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்திற்கு பாராட்டு விழா. தேசிய வாசிப்பு இயக்கம் கிராம உதயம் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து தமிழ்நாடு அரசு நூலக ஆர்வலர் விருது பெற்ற மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்திற்கு பாராட்டு விழா மற்றும் மகாகவி பாரதி பிறந்தநாள் விழா மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வாசகர் வட்ட தலைவர் மரிய சோசை தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். விழாவிற்கு மாவட்ட நூலக அலுவலர் ரா வைலட், கிராம உதயம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தரேசன், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாசகர் வட்டத்தை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர். நிகழ்வில் ஸ்மார்ட் லீடர்ஸ் அகாடமி ஆலோசகர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், பல்கலைக்கழக நூலகர் பாலசுப்பிரமணியன், வழக்கறிஞர் பகத்சிங் புகழேந்தி, தேசிய வாசிப்பு இயக்க செயலர் முனைவர் சரவணகுமார், நூலகர் அகிலன் முத்துக்குமார், சண்முக சுந்தரம் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். வாசகர் வட்ட தலைவர் மரிய சூசை, துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், வாசகர் வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி, பாலசுப்பிரமணியன், செற்பி பாமா, கே பி அருணா, சிவாஜி, சந்திரபாபு, மேனிட்ரா, மாவட்ட நூலக அலுவலர் ரா வைலட், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், நூலகர்கள் ரா முத்துலட்சுமி, மகாலட்சுமி, கண்ணுப்பிள்ளை, புலவர் ராமசாமி, கௌரவ ஆலோசகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். நிகழ்வில் மகாகவி பாரதியார் குறித்து முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார். கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி மகாகவி பாரதி குறித்து கவிதை வாசித்தார். வாசிப்பை நேசிப்போம் என்று தேசிய வாசிப்பு இயக்கத்தைச் சேர்ந்த லியோனால் கவிதை வாசித்தார். ₹1000 செலுத்தி நூலக புரவலராக கிராம உதய நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தரேசன், கல்வித்துறை பணியாளர் சங்கர சுப்பிரமணியன் ஆகியோர் நூலக புரவலரானார்கள். விழாவில் தேசிய வாசிப்பு இயக்க பொருளாளர் பாலாஜி, வாசகர்கள் ஜெயந்தி மாலா, பாலா, அருள்முருகன் மற்றும் சுப்பையா, பாலமுருகன் கலந்து கொண்டனர். நிறைவாக நூலகர் முத்துலட்சுமி நன்றி கூறினார். Thank you.
தாய்மார்கள்
மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர்களுக்கும் முதல்ல வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைய நான் வந்து இப்போ நான் முதல்ல நீங்கள் தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்துட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து இருந்து வைக்கின்றேன். இந்த திருநெல்வேலி மாவட்டம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் நான் இங்கே வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய உள்ள போய் விருது வாங்கிட்டு வராங்க. காவல்துறை சார்பில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நூலகத்துறை அதுபோக வந்து ஊரக வளர்ச்சி ஒரு துறையுமே வந்து ஒரு சிறப்பான பணிகளை வந்து செஞ்சு போயிட்டாங்க. வந்து ஒரு உடம்புல வந்து இருக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருந்ததுனால நம்ம சரியாக வந்து வளரும். ஏதாவது ஒரு ஒரு உறுப்பு மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு வளர்ச்சியாக இருக்காது, வீக்கமாக வந்து போயிடும். அதுமாதிரி திருநெல்வேலி மாவட்டம் வந்து நல்ல ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளுமே வந்து சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொடுக்கறதுக்கு மூலமாக தான் வளர முடியும். அதுலேயும் குறிப்பாக இந்த நூலகத்தினுடைய செயல்பாடு சிறப்பான செயல்பாடு விருது வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விதை எல்லாம் வந்து நம்ம வந்து பயிர் பண்ணுற மாதிரி இம்மிடியட்டாக அதுக்கு நம்ம வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அதோடய விளைச்சல் அறுவடை அப்படின்னு வரும்போது அந்த பலன் வந்து கட்டாயமாக இந்த மாவட்டத்தில் முன்னேற்றக்கூடிய வகையில் வந்து இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரியாக குற்றங்கள் குறையணும் அப்படின்னா வந்து எங்கள் காவலர்கள் மத்தியில் வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன பண்ணால் வந்து கிரைம் கண்ட்ரோல் ஆகும்போது நிறைய ஐடியாஸ் எல்லோரும் கொடுப்பாங்க. வந்து குறிப்பாக வந்து நம்ம ஒரு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பல காவலர்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தால் கூட நான் எப்பவுமே நினைக்கிறேன்னா தண்டனையின் மூலமாக மட்டுமே வந்து குற்றங்களை குறைக்க முடியாது. அந்த குற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பை குறைப்பதன் மூலம் மட்டும் தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால தான் கடந்த ஆண்டு வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பள்ளி மாணவர்கள் வச்சு நிறைய நிகழ்ச்சி நடத்தும்போது இந்த கட்டாயம் கூப்பிடுவோம் நான் வருவோம். ஏன்னா வந்து மாணவர்கள் வந்து கையில் புத்தகத்தை எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க அந்த குற்றத்தை நோக்கி போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து தடைப்படும். இங்கே இருக்கக்கூடிய நூலகர்கள் இப்போ இருக்கக்கூடிய நூலகர்கள் சரி இதுக்கு முன்னாடி நூலகர்கள் சரி தொடர்ந்து வந்து ஒரு அரசு பணியில் வந்து இவ்வளோ ஆர்வமாக செயல்படுறது அதுலேயும் வந்து குறிப்பாக மற்றவங்க வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு பணி நடிக்கக்கூடிய ஒரு நூலகர் பணியை வந்து ஆர்வமாக செய்கிறது ரொம்ப ஒரு பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரியது. அந்த வருங்காலத்திலே அவருடைய அந்த பணிங்கிறது சிறப்பாக வந்து இருக்கணும். ஸோ பெரியவங்க எப்படி இப்போ நம்ம புத்தக சந்தை நடந்த போது வந்து பார்த்தா மற்ற மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு புத்தகங்களுக்கு விற்பனை வந்து ஆச்சு. ஸோ அந்த பழக்கத்தை இந்த தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதை இந்த புத்தக வாசிப்பு இயக்கம் மூலமாகவும் இந்த மாவட்ட மைய நூலகம் மூலமாகவும் திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே பல பெருமைகளை வந்து உடைய மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருன்னா சாகித்ய அகாடமி வேணாம்னு சொன்னால் தான் மற்ற மாவட்டங்களுக்கே போகும் அப்படிங்கிற அளவில் தான் வந்து நம்மளுடைய வாசிப்பு அப்படிங்கும்போது இன்னும் வருங்காலத்துலேயும் அது போல் பல படைப்பாளிகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து இருக்குது. யார் மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக இருக்க முடியும்னா யார் ஒருத்தர் பெரிய படிப்பாளியாக இருக்குன்னா வந்து அவர்கள் படைப்பாளியாக வந்து ஆக வந்து முடியும். அதுபோல் பல படிப்பாளிகளை உருவாக்குவதற்கு இந்த மைய உலகம் என்பது தனது பணியை மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும். இப்போது மாநில அளவில் விருதுகளை வந்து பெற்றிருக்கிறார்கள். அந்த மாநில விருது என்பது வருங்காலத்தில் இந்திய அளவிற்கு உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடுவது. வாசிப்பு இயக்கத்திற்காக சிறப்பு விருது கிடச்சிருக்கு. இது வந்து லேட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன்னா இன்னும் சிறப்பாக இந்த தேசிய வாசிப்பு இயக்கம் செயல்படுகிறது, இன்னும் சிறப்பாக செயல்படும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இளம் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கணும். நம்ம நிறைய சின்ன பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு இந்த தேசிய வாசிப்பு இயக்கம் முழு விதத்திலையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற நம்பிக்கையோடு கமலலியோனா. திருநெல்வேலி மாவட்ட மத்திய நூலகத்தினுடைய வாசர் வட்ட தலைவர் மரியூசூசி பேசுகின்றேன். மைய நூலகத்தினுடைய வாசர் வட்ட தலைவர், இந்த ஆண்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த வாசர் வட்டம் என்ற விருதை தமிழக அரசு இந்த மைய நூலக வாசர் வட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றது. அதற்கான ஒரு பாராட்டு விழாவை இன்று வாசர்கள் அனைவரும் இன்று எடுத்தார்கள். மிக சிறப்பாக இயங்கிய இந்த வாசர் வட்டம், அதன் வழியாக வாசர் வட்டத்திற்கு உள்ள விருது அவார்ட் இவைகளை பாராட்டி அனைத்து வாசக வட்ட உறுப்பினர்கள் அனைவரும் பெருமையடைந்தார்கள், வாழ்த்துக்களை கூறினார்கள். இவ்வளவு பெரிய ஒரு விருதை பெற்றதற்கு வாசர்கள் அனைவருமே காரணம். படிப்பதற்கு மட்டுமே இருந்த இந்த நூலகம் இப்பொழுது பல ஆக்டிவிட்டீஸ்,
அதாவது படிப்பது கேட்பது பயிற்சி அளிப்பது பயிற்சி பெறுவது போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பது மோட்டிவேஷனல் தூண்டுதல் வகுப்புகளை நடத்துவது இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துவது புத்தகங்கள் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது படைப்பாளிகளை பாராட்டுவது என்ற பல கோணங்களில் இந்த வாசகர் வட்டம் இந்த நூலகத்தை துடிப்பானதாக மாற்றியிருக்கின்றது என்றால் அதன் காரணமாகத்தான் மிகச்சிறந்த ஒரு வாசகர் வட்டம் என்ற ஒரு விருதினை இந்த ஆண்டு இந்த மைய நூலக வாசகர் வட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக இந்த வாசகர் வட்டம் மிக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏராளமான நூல்களை வெளியிட்டிருக்கின்றோம் எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கின்றோம் பதிப்பாளர்களை உருவாக்கியிருக்கின்றோம் படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கின்றோம் போட்டி தேர்வுகளில் பங்கு பெறுவோருக்கு பயிற்சிகள் கொடுத்து மாதிரி தேர்வுகளை அவ்வப்பொழுது நடத்தி நிறைய தமிழக அரசோ சரி மத்திய அரசிலோ பணியாளர்களை உருவாக்கியிருக்கின்றோம் நிறைய பேர் நூல்களை வாசிப்பதற்கு தூண்டியிருக்கின்றோம் என்ற ஒரு பெருமையை இந்த வாசகர் வட்டம் கொண்டிருக்கின்றது காரணத்தினால் மிகச்சிறந்த ஒரு வாசகர் வட்டம் என்ற ஒரு விருதினை பெறுவதற்கு இங்கே பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அனைவருமே இதற்கான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த விருது இங்கே அனைவராலும் பெறப்பட்ட விருது என்றே நான் கருதுகின்றேன் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைவருக்கும் சுறுசுறுப்பாக இங்கே அனைவருக்கும் இந்த நூலகத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் அனைவருக்கும் அதாவது தன்னுடைய பணி நூல்களை எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல இந்த நூல்களை படிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் இந்த நூலகம் அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு வாசகர் வட்டமும் காரணமாக இருக்கின்றது அதாவது எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அவர்களுடைய தொகுதி நிதிகளிலிருந்து இதனுடைய விரிவாக்கத்திற்கான நிதியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் மற்ற ஸ்பான்சர்ஷிப் பெற்று இதற்கான தளவாடங்களை பெற்றிருக்கின்றோம் ஆகையால் இந்த வாசகர் வட்டம் மிக சுறுசுறுப்பாக மிக வைப்ரண்டாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விருது கிடைத்திருக்கின்றது இந்த வாசகர் வட்டம் மிகச்சிறந்த ஒரு சேவையை இப்பகுதி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் நாங்கள் பெருமையடைகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்து